வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப சட்டுன்னு செய்யக்கூடிய புதினா வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. இது வந்து இட்லி, தோசை, பணியாரம், சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் திக்கா கெட்டியா அரைச்சு எடுத்துக்கிட்டா எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷா தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். வறுத்த வேர்க்கடலை 50 கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்து வச்சிருக்கேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலையா எடுத்துக்கோங்க. ஒரு சில வறுத்த வேர்க்கடலை கடையில டைரக்டா வாங்கி செய்யும்போது அது நவித்தி போயிருக்கா இல்லாட்டினா சிக்கு வாடு அடிக்குதான் பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லாத பட்சத்துக்கு நீங்க பச்சை வேர்க்கடலை வீட்டில் வாங்கி வறுத்தும் கூட செய்துக்கலாம். 3 சில் தேங்காய் எடுத்துருக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து தேங்காய் கொஞ்சம் குறைவாக பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக பிடிக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். புதினா இலைகள் கால் கைப்பிடிக்க கொஞ்சம் குறைவாக எடுத்துருக்கோங்க, ஒரு 20 தலை வர மாதிரி. நீங்கள் புதினா ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் கொத்தமல்லி தலையும் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம். சிறுதுண்டு புளி, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ மிக்சி ஜாரில் எல்லா பொருளும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேங்காய், வேர்க்கடலை, பச்சை மிளகாய், சிறுதுண்டு புளி, தேவையான அளவுக்கு உப்பு, புதினா இலைகள். இப்போ ஒரு தடவை அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சுங்க. இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துட்டா ரொம்ப நைஸாக வலுவலுன்னு அரைக்க வேண்டியதில்லை. ரொம்ப தருதருன்னு அரைக்காமல் இந்த பக்குவத்துக்கு அரைச்சா சரியாக இருக்கும். இப்போ வேற ஒரு பவுலில் மாற்றிட்டு தாளிதம் சேர்த்திக்கலாம். இப்போ தாளிதம் சேர்த்திக்கலாங்க. இப்போ தாளிதத்துக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக உளுந்து சேர்த்திக்கலாம். உளுந்து ஓரளவுக்கு சிறக்கட்டும். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இந்த சட்னியில் விருப்பப்படுறவங்க தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து கெட்டி சட்னி பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி கலந்து சேர்த்திக்குவாங்க. அவங்கவுங்க சௌரியத்துக்கு தகுந்த அளவு கலந்துக்கலாம். இந்த வேர்க்கடலை புதினா சட்னி வந்துங்க நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு செய்திருக்கேன். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பணியாரம் எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கும் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதே முறையில் செய்து பாருங்கள். இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.